தமிழ் கலாச்சார ஓவியங்களை வரைந்து அசத்தும் 9ஆம் வகுப்பு மாணவி. சென்னை கே.கே. நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ அன்னை காமாட்சி இசைக்கவின் கலைக்கல்லூரியில் நிறுவனர் வெங்கடாச்சலம் தலைமையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஓவியர் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் மார்டின் டோன்ராஜ், ஓவியக்கலை ஆசிரியர் சிவா ஆகியோர் இந்த ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரணேஷிகா 9ஆம் வகுப்பு மாணவி. இவருக்கு ஓவியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் சிறுவயதிலிருந்து ஓவியம் வரைவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். 7 வயதில் ஓவியம் வரைய ஆரம்பித்த இவர் முழுக்க முழுக்க தன்னை படிப்பிலும் ஓவியத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக மாற்றிக்கொண்டார். குறிப்பாக சிறு ஓவியங்களை வரைய ஆரம்பித்தவர் நாளடைவில் தனது தேர்ச்சியால் பிரமாண்டமான ஓவியங்களையும் தமிழ் கலாச்சாரம் தமிழை போற்றும் ஓவியங்களையும் வரைவதில் தீவிரம் காட்டினார். அவரது ஓவியங்கள் தமிழ் மனம் வீசும் அளவிற்கு பேசுகிறது. குறிப்பாக தமிழ் கடவுள், தமிழ் அரசர்கள், தமிழ் கலாச்சாரம் குறித்த பல்வேறு ஓவியங்களை வரைந்து அசத்தியுள்ளார். இவர் வரைந்த ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. அதனை ஏராளமானோர் கண்டு களித்து அதிக விலை கொடுத்தும் வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக இவர் வரையும் ஒவ்வொரு ஓவியங்களையும் முடிவடைய 1 நாள் முதல் 1 மாதம் வரை ஆகும் எனவும் மாணவி ஒருவர் அவர் வரையும் ஓவியங்கள் மூலம் தமிழ் மனம் வீசும் அளவிற்கு செய்வது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். என் பேர் வெங்கடாச்சலபதி. ஸ்ரீ அன்னை காமாட்சி கலைக்கூடம், கே.கே. நகர், சென்னை. பிரணேஷிகா, ஆக்சுவலாக இன்றைக்கி உங்களுடைய ஷோ இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் இருக்கிற, இன்றைக்கி இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கிற ஒரு உலகத்தில் இன்றைக்கி அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதில் இந்த ஆர்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஷோவே நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்மளுடைய கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி, நம்மளுடைய தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லா கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த ஓவியங்கள்லாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 1000 பேரில் ஒருத்தவங்க தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். அதை வந்து இந்த பிரணேஷிகா ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும், இந்த ஓவிய கண்காட்சியை வந்து பார்க்கணும், ரசிக்கணும். தேங்க்யூ.